வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு சுரைக்காய் கிச்சடி, இந்த சுரைக்காயில் கிச்சடி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, பூண்டு, இது வந்து மஞ்சள் துண்டு, ஃப்ரெஷ் மஞ்சள் துண்டு, இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நம்ம சுரைக்காய். இதுக்கு நான் அரிசி வந்து ஒரு 1.5 உலக்க அரிசியும் 3/4 உலக்கு நான் பருப்பு, சிறு பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும் பார்ப்போம். நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கும் அதிகமாக இந்த மாதிரி ஏன்னா எண்ணெய் தேவைப்படும். இப்போ எண்ணெய் சுட்டு எண்ணெய் சுட்டுட்டு இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம கூட்டாஞ்சோறு மாதிரி சுரைக்காயில் பண்ணும்போது மிக்ஸ் வெஜிடபிளும் நீங்கள் போடலாம், பட் சுரைக்காயில் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு தனி டேஸ்ட் வரும். அந்த மாதிரி இப்போ கடுகு வெடிச்சு விடட்டும். இப்போ சீரகம் போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. மிளகு போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி மிளகு கிடையாது, ஆகையினால நான் மிளகு ஆட் பண்ணலை. இப்போ வெங்காயம் ஸ்லைஸ் கூட பண்ணலாம், சும்மா ரஃப்லியாக. அந்த மாதிரி நம்ம பொடித்தா தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிடுவோம். லைட் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக ஷைனி ஆகும். இப்போ 3 மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிடுவோம். பெருங்காயம் தக்காளி ஓரளவு அதை. இப்போ நான் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நச்சு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் இந்த மஞ்சள் துண்டு போட்டதுனால கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு மஞ்சள், அதாவது நம்ம ஃப்ரெஷ் மஞ்சள், அதை இதை நல்லா சைடில் ஓரளவு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் முதலே போட்டுருங்க, நான் மறந்துட்டேன். இஞ்சி பூண்டை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியோட வச்சுக்கோங்க. இப்போ சுரைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டும் போது தான் ரைஸோட நல்லா குழு குழுன்னு நல்லா கலந்து வரும். நீங்கள் பெருசு பெருசாக வெட்டும் போது குழந்தைங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுரும், அதாவது நல்லா மஷி ஆகாது. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு கலந்து அதுக்கு 2 ஸ்பூன் இப்போ போடுறேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கிக்கிடும். இப்போ இந்த மாதிரி ஓரளவு கரெக்டாக வதங்கிக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கேற்ப பவுடர், சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து என்னுடையது வந்து காரம் கம்மியாக உள்ளது, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பவுடர் என்னுடைய சின்ன டீஸ்பூனுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் மாதிரி இருந்த ஸ்பூனு 3 டீஸ்பூன் போடுறேன். அந்த மாதிரி 3/3. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரம் மசாலா, நான் கரம் மசாலா போடுவேன், நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, அல்லது இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அரிசியும் பருப்பும் நான் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி
நான் இதுக்கு ஒரு பெரிய சட்டி ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும். இதுக்கு நான் ஒரு ரெண்டே கால் தண்ணி நான் ஊற்றுவேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா நிறைய கலந்துக்கோங்க. இது வந்து ரெண்டே கால் உலக்கு அரிசியும் பருப்பும் கலந்தது. இப்போ இன்னொரு சட்டி இது வர இந்த மாதிரி இருக்கணும். நிறைய தண்ணி கலந்தாதான் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும், இல்லாட்டி அது வந்து புலாவ் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தண்ணி இப்போ நான் ரெண்டு ஊற்றிருக்கிறேன். இதுக்கு இவ்வளோ பெரிய சட்டிக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றி கொஞ்சோண்டு ரெண்டு சட்டி. நீங்கள் இந்த பாத்திரத்துக்கு இப்படி ரெண்டு பாத்திரம் ஊற்றினா போதும். அதாவது இந்த இதுக்கு கொஞ்சம் கீழே நல்லா கலக்கிட்டு இப்போ உப்பும் நம்ம உப்பு கலந்துக்கிறோம். உப்பு நான் இந்த மாதிரி மிக்சர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சின்னோண்டு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் சீனி போடுவேன். இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும், நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்காது, நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இதை மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு டம்ளர் அரிசி நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டம்ளர் அல்லது பருப்பும் அரிசியும் கலந்து ஒரு டம்ளர் போட்டீங்கன்னா நீங்கள் 5 to 6 டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டியது வரும். அப்படின்னா தான் அது வந்து குழு குழுன்னு வரும். உங்களுக்கு கட்டியாக வரணும்னா நீங்கள் குறைவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம மூடிடுவோம். மூடிட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம், அதாவது ஒரு விசில் வரும் வர நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீயை குறைச்சிருங்க, அதாவது மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு விசில் நல்லா ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும், அதுக்கப்புறம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா அமர்ந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு விசில் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், மற்ற விசில் எல்லாம் ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு லிக்விடாக இருந்தாலும் கிளறி விடும்போது கரெக்டாகிடும். இந்த மாதிரி இருக்க இருக்க நல்லா கட்டியாகும். நல்லா ரிலீஸ் ஆனவுன்னா ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் இருக்க இருக்க டக்குன்னு அது கட்டி ஆயிரும். அந்த மாதிரி இப்போது நம்ம சர்வ் பண்ணணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா சுரைக்காய் தெரியாமலே போயிரு, ஏன்னா சின்ன சின்னதாக வெட்டினதுனால. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பஜ்ஜியாக பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க.